நண்பர்களுக்கு வணக்கம். பிரீமியம் வீடியோ நேயர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. நான் வந்து அதில் ஒரு மிக முக்கியமான கமெண்ட்டுகள் எல்லாம் தொகுத்து வச்சுருக்கிறேன். ஆகவே இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள்லேருந்து பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கான கமெண்ட்டுகளுக்கான பதில்கள் பொது வெளியிலேயே யூடியூப்லேயே வந்து எல்லோருக்கும் அறிகிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்துடும். இப்போ இந்த கிரக அவஸ்தைகள்ன்றதை இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக வச்சுக்கலாம். இந்த கிரக அவஸ்தைகள் ரெண்டாவது அவஸ்தைகள் அப்படின்றது ரெண்டு வகைப்படும். இதில் வந்து கிரக அவஸ்தைகள் வந்து ஒரு கிரகம் ராசிக்குள் இருக்கின்ற நிலைகளில் ஏற்படுகின்ற அவஸ்தை. ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியில் என்ன நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. இதை வந்து பால குமார அதான் பால எவ்வன விருத்த மிருத்த அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அவஸ்தை. தீப்த அவஸ்தை, இது வந்து ஆறு விதமான அவஸ்தை. இன்னொரு அவஸ்தை நிலை இருக்குது, தீப்த அவஸ்தைன்னு சொல்லுவோம். அதில் வந்து எப்படின்னா அந்த கிரகம் தன்னுடைய நித்திய அவஸ்தைன்னு சொல்கிறது. அந்த கிரகம் அன்றைக்கு, அதாவது நம்முடைய ஜாதகத்தில் அமர்ந்த அன்று என்ன நிலையில் இருந்தது. ஒரு நித்திய கடமைகள் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் ராசியில் பலன் தருகின்ற சில விஷயங்கள் அவஸ்தை என்று சொல்லப்படும். அதே கிரகம் அந்த ஜாதகர் பிறந்த அன்று என்ன நித்திய கர்மாவின் அடிப்படையில், ஒன்று இடத்தின் அடிப்படையிலானது, ஒன்று செயலின் அடிப்படையிலானது. கிரக அவஸ்தைகள் ரெண்டு வகைப்படும். அந்த கிரகம் இருக்கும் இடத்தின் அடிப்படையில் என்ன விதமான பலனை தரும், அந்த கிரகம் தான் இருக்கும் நிலையின் அடிப்படையில் என்ன செயலை ஏற்படும். ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒற்றைப்படை ராசிகளுக்கு மட்டும் நேரடியாகவும் இரட்டைப்படை ராசிகளுக்கு தலைகளாகவும் இருக்கும். இது இது ஒரு இதை வந்து ரொம்ப மனசில் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய பேர் வந்து இந்த அவஸ்தைகளை நேரடியாகவே எடுத்துருவீங்க. இப்போ வந்து ஒற்றைப்படை ராசிகள் திரையில் போட சொல்லியிருக்கிறேன். ஒற்றைப்படை ராசிகள் அப்படிங்கிறது என்ன? ஒற்றைப்படை ராசிகள்ன்றது மேஷம், ஒன்று விட்டு ஒன்று அப்படியே வந்துடணும். மேஷம் ஒற்றைப்படை ராசி. அதனை அடுத்து ஒரு ராசி விட்டு ரெண்டாவது ராசி மிதுனம். மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம். மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் ஒற்றைப்படை ராசிகள் என்று சொல்லப்படுது. இந்த ஆறு ராசிகளை தவிர்த்து மீதமுள்ள ராசிகளான ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் இரட்டைப்படை ராசிகள்னு சொல்லப்படுது.